வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். சாவகச்சேரி புதிய வைத்தியர் நியமனத்தில் நடந்த தில்லுமுல்லு அர்ச்சுனா வெளியிட்டிருக்கும் விசேடாதாரம். சட்டத்தின்படி தற்பொழுது நான் தான் யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியர்சகர் என்று வைத்தியர் அர்ச்சுனா அறிவித்திருக்கின்றார். இதற்கு ஆதாரமாக வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை அவர் கூறுகின்றார். வைத்தியர் சமன் பத்திரன யாழ்ப்பாண தமிழ் சமூகத்தை குழப்பும் வகையில் அரசியல் நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். இப்படியான புள்ளிகளால் தான் தமிழ் சமூகத்துக்கு அழிவுகள் ஏற்பட்டதாம். சமூக மருத்துவத்தில் பட்டம் பெற்ற வைத்தியரான கோபாலபூர்த்தி ராஜீவி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய வைத்திய அத்தியட்சகராக சமன் பத்திரன நியமித்துள்ளார். ஆனால் அவருக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று அவருடைய முகநூல் பதிவு சொல்கின்றதாம். சவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த மோசடி மக்களின் போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி. யாழ்ப்பாணம் சவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்பரப்பாக்கி ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரதி வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்ட கோரிக்கைக்கு அமைய மின்பரப்பாக்கி இந்த வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 150 கிலோவாட்ஸ் வலுவுடைய இந்த மின்பரப்பாக்கி தற்காலிக அடிப்படையில் இந்த வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டன. சவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய பதல் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் அதனை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் நிரந்தர மின்பரப்பாக்கியை பெற்று வைத்தியசாலையில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கான அறை ஒன்றை அமைக்கும் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கோபாலபூர்த்தி ராஜீவ் அறிவிக்கின்றார். கடந்த வாரம் குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற மோசடிகள் துஷ்பிரயோகங்கள் குறித்து பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்டிருந்தார். இதையடுத்து வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர்கள் ஏமாற்றமடைந்த மக்கள் குதித்தெழுந்த நிலையில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இளந்தாயின் விபரீத முடிவு அதிரடியாக காப்பாற்றிய போலீசார். ஹட்டன் போலீஸ் பிரிவில் மகளிர் பணியகத்தில் 3 பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு விபரீத முடிவு எடுக்கிருந்த தாய் காப்பாற்றப்பட்டுள்ளார். குறித்த பெண் தொடருந்தின் முன் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளார். ஹட்டன் போலீஸ் பிரிவில் மகளிர் பணியக அதிகாரியை தாய் காப்பாற்றியதாக டிக்யூ ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். ஹட்டன் டிக்யோவைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாய் அனைவர் தனது கணவருடன் வாழ முடியாது என்று ஹட்டன் போலீசாரிடம் அறிவித்துள்ளார். பின்னர் முறையே 8 வயது, 6 வயது, 4 வயதுடைய 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தையை போலீசார் தமது பொறுப்பில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். பின்னர் தொடர்ந்து நிலையத்தை நோக்கி சென்றபோது அவர் தடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் 3 குழந்தைகளையும் அவர்களின் தந்தையிடம் ஒப்படைத்ததாக போலீசார் அறிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் சவகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கும் பகல் கொள்ளை சிக்கியது மற்றொரு பெரும் ஆதாரம். யாழ் சவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வைத்தியசாலை. இந்த நிலையில் தன்னை வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்ய சொன்னதாக பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் தமது ஆதங்கங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். சவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இருக்கும் தென்மராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்தின் பின்னர் இந்த ஆதாரத்துடன் அவர் தெரிவிக்கின்றார். இதன்போது பாதிக்கப்பட்ட நோயாளி அதிக பணம் செலவழித்து குறித்த பரிசோதனை மேற்கொண்டதாகவும் இதோடுப்பான ஆதாரங்களை தமது வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார். யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் நடந்த முறைகேடு பொறுப்பு கூற மறுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்தி. யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கண்டுகொள்வதில்லை என்று அர்ச்சுனா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காய்ச்சல் காரணமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி வைத்தியசாலை வைசாலியின் கை அகற்றப்பட்டமை தொடர்பில் வைத்தியர் சத்தியமூர்த்தி பாரமுகமாக செயற்பட்டுள்ளார். ஒரு பிள்ளையானபடியும் இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்னர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காலம் தாழ்த்தப்படுவதன் காரணமாக வடமாகாண வைத்தியத்துறை நலவிடந்து செல்கின்றது என்ற வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். குண்டு தாக்குதலில் உயிரிழந்த 180 தமிழர்கள் உணர்வுபூர்வன் நினைப்பேந்தால். 29 வருடங்களுக்கு முன்னர் விமானப்படையினர் ஒரு கிறித்தவ தேவாலயத்தில் கொண்டு வீசி படுகொலை செய்யப்பட்ட வடக்கின் 150க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நினைவு கூறப்பட்டனர். கடந்த 1995 ஜூலை மாதம் 9 தேதி யாழ்ப்பாணம் நவாலி புனித பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் பாதுகாப்புக்காக இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட 150 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் 29வது நினைவு தினம் ஜூலை மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை உறவுகள் பிரதேசவாசிகள் அரசியல்வாதிகள் பங்கேற்புடன் இடம்பெற்றிருந்தது.
புனித பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனையை அடுத்து தேவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூபிக்கு முன்பாக மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டு. கேதீஸ்வரன் பின்னணியில் தயாரிக்கப்பட்ட கடிதத்தில் எழுந்துள்ள சர்ச்சைகள். சவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டு முன்வைத்த சவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் நலன்புரி சங்கம் வெளியிட்டுள்ள கடிதம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிறது. ஊழல்வாதி என மக்களால் அழைக்கப்பட்டு வந்த வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கீதீஸ்வரனை தமது சங்கத்தின் போஷகர்களில் ஒருவராக வைத்து கொண்டு அர்ச்சுனா மீது குற்றச்சாட்டை கூறுவது வேடிக்கை என்ற சமூக வலைத்தளங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வைத்தியர் அர்ச்சுனா வைத்திய கலாநிதி கீதீஸ்வரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்ற நிலையில் குற்றச்சாட்டுக்கு இலக்காக இருக்கும் கீதீஸ்வரன் அங்கம் வகிக்கும் நலன்புரி சங்கம் நீதியான சங்கமா என்று பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளமை சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு வர்த்தகர்கள் அஞ்சலி. புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிரிழந்த வர்த்தகர்களை நினைவுகூறும் விதமாக புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று அஞ்சலி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வர்த்தகத்தை மேற்கொண்டு உயிரிழந்த 15 வர்த்தகர்களின் படங்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என்ற பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசிய குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாவட்ட வீராங்கனைகள் சாதனை. தேசிய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தில் நடத்தப்பட்ட 2024 ஆண்டுக்கான தேசிய மட்ட ஆண்கள் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் கொழும்பு டொரிங்டன் உள்ளகரங்கில் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில் வடமாகாண குத்துச்சண்டை வீராங்கனைகளாக கலந்து கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட வீராங்கனைகளாக கருப்பட்ட முறைப்பு இந்துகா தேவி, பூதன்பயல் கிராமத்தினைச் சேர்ந்த ஜஸ்மிதா இருவரும் தேசிய குத்துச்சண்டை இறுதிப் போட்டியில் 2 இடத்தினை பெற்றுக் கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் வடமாகாணத்தக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தக்கம் தமது கிராமத்தக்கம் பெருமை சேர்த்தனர். முல்லைத்தீவு மாவட்ட குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கு பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 209 ரூபா, கெனேடியன் டாலர் 227 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 335 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 230 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 396 ரூபா, சுவிஸ் பிராங்க் 346 ரூபா, அக்கி அமெரிக்க டாலர் 308 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைனினார் 806 ரூபா, குவைத்தினார் 993 ரூபா, ஓமான் ரியால் 790 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 81 ரூபா. தொடர்ந்து அக்கியரபு ராட்சியம் திருகம் 82 ரூபா. தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரையின் சிறப்புகளை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். நன்றி. எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெறுகின்ற சில அச்சுறுத்தல்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் ஆகிய என்னையும் எனது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான செயல்பாடுகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை உணர முடிகின்றது. கடந்த 2024 6/28 தேதி பாடசாலை நேரமான காலை 8:05 மணியளவில் இலக்கம் 75 இந்து கல்லூரி ஒழுங்கை யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் அமைந்துள்ள எனது பதிவிட இல்லத்திற்கு முன்னால் கருப்பு துணியால் இலக்கத்தகடுகள் வலிந்து மறைக்கப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்களில் வெள்ளி பிடியிட்ட வாள்கள் உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களுடன் முகமூடி அணிந்து வருகை தந்த 12 பேரின் நடமாட்டம் எனது குடும்பத்தினரையும் அவ்வீதியில் வசிக்கும் ஏனைய பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருந்ததை தங்களின் மேலான கவனத்துக்கு இந்த உயர்ந்த சபைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏற்கனவே கடந்த 2021 3/26 தேதி அன்று மேற்குறித்த முகவரியில் உள்ள எனது வீட்டில் வைத்து எனது மகன் மீது இனந்தெரியாத கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு அவருடைய மோட்டார் சைக்கிளுக்கும் கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே வகையிலான புரிதொரு அச்சுறுத்தல் சம்பவம் அண்மையில் மீண்டும் நடைபெற்றுள்ளமை எனது குடும்பத்தினரின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தின் பத்தமேனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரான திரு தம்பித்துறை பிரதீபன் என்பவரது வீட்டின் மீது கடந்த 2024 6/12 தேதி இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதோடு மோட்டார் சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்பவற்றையும் தீக்கிரையாக்கி இருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மக்கள் மயப்பட்ட பகுதிகளில் மேலெழுந்துள்ள ஆயுதக் குழுக்களின் அடாவடி செயல்கள் மக்களிடையே அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது விடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு மேற்குறித்த சம்பவங்களின் பின்னணி குறித்து ஆராய்ந்து முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவண செய்வதன் மூலம்
மக்களின் இயல்பு வாழ்வை உறுதி செய்வதுடன் எனது பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்குமாறு தங்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் மரியாதையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக அன்றைய தினம் யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெற்றது அதுதான் முதல் தடவை அல்ல. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இவ்வாறான வாள்வெட்டு சம்பவங்கள், வாள்வெட்டு குழுக்கள் பல்வேறுபட்ட இடங்களில் முகமூடி அணிந்தவாறு, அவர்கள் இலக்கத்தகடுகளை மறைத்தவாறு மோட்டார் சைக்கிள்களில் பயணம் செய்து, வாகனங்களில் பயணம் செய்து, வீடுகளுக்குள் பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்களை வெட்டுகின்ற அல்லது அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் மேலோங்கி இருக்கிறது. நேற்று கொழும்பிலும் கூட ஒரு வர்த்தகர் பகலிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இந்த நாட்டிலே. அதிலும் யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக போலீசார், இராணுவத்தினர், விமானப்படை, கடற்படையினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான 4 மோட்டார் சைக்கிளிலே 12 பேர் சென்று அச்சுறுத்தக்கூடிய வகையில் வீதிகளில் பட்டப்பகலிலே திரிகிறார்கள் என்றால் போலீசார் ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை? குறிப்பாக பிரதீபனுடைய வீட்டுக்கு சென்ற வாள்வெட்டு குழுவினரை ஒருவரை கூட இதுவரை கைது செய்யாதவர்கள் இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்களில் அதிகமான கரிசனைகள் எதனையும் கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் 95 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை யாழ்ப்பாண மண்ணிலே ஃபீல்பேக் என்று சொல்லப்படுகிற வேகமான மோட்டார் சைக்கிள்கள் வந்த எஸ்டிஎஃப் மற்றும் இராணுவ புலனாய்வாளர்கள் போலீசாரினால் அந்த காலகட்டத்தில் பல இளைஞர்கள் நின்ற இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். சிலர் காணாமலாக்கப்பட்டார்கள். இந்த நிலைமைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. யுத்தம் நடந்த பொழுது அதே பாணியில் முகமூடி அணிந்து எவ்வாறு ஃபீல்பேக்கிலே வந்தவர்கள் முகமூடி அணிந்து இந்த செயல்களை செய்தார்களோ, யுத்தம் நடந்த காலத்தில் மக்களை ஒரு இரத்தமுறையும் அச்சுறுத்தலுக்குள் வைத்திருந்தார்களோ, அதே பாணியிலே அதே நடவடிக்கைகளை இப்பொழுது 12 பேர் 4 மோட்டார் சைக்கிள்கள் முகமூடிகளை அணிந்து இலக்கத்தகடுகளை கருப்பு துணிகளால் கட்டி ஒரு பாடசாலை நேரம் பட்டப்பகலில் இப்படி நடக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே திரும்பவும் ஒரு யுத்த ரணகள பூமியாக யாழ்ப்பாணத்தை வைத்திருப்பதை இந்த நாட்டினுடைய தலைவர்கள் விரும்புகிறார்களா? நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த 12 பேரிலே குறைந்தது 6 பேராவது இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வைச் சேர்ந்தவர்கள் அல்லது போலீஸ் புலனாய்வைச் சேர்ந்தவர்கள்தான் அதிலே வந்திருக்கக்கூடும். காரணம், அங்கு ஏனைய யாழ்ப்பாணத்து இளைஞர்களை அவர்கள் வெளியிலே காட்டிக்கொண்டு இந்த வேலைகளை தொடர்ந்தும் செய்து வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க இராணுவ புலனாய்வோடும் போலீஸ் புலனாய்வோடும் விமானப்படை கடற்படையினுடைய புலனாய்வோடும் தொடர்புபட்ட புலனாய்வாளர்களுடைய நடவடிக்கை என்பதை நான் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்கிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இது ஒரு கொலைக்களமாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. யாரும் உயிர் வாழக்கூடிய உத்தரவாதங்கள் இல்லை. அங்கு இருப்பவர்களை இந்த நாட்டை விட்டு கலைக்கின்ற முயற்சிகளை இந்த நாட்டின் தலைவர்கள் மேற்கொள்கிறார்களா என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுகிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி சம்பந்தனையாவுடைய நினைவு நிகழ்வுகளை செய்த பொழுது கூட அக்கராயன் சந்தியிலே அக்கராய மன்னன், இந்த மண்ணை ஆண்ட பழம்பெரும் தமிழ் மன்னன் பண்டாரவன்னியன் சங்கிலியன், அவரை போல அக்கராயன், பல்லவராயன் போன்ற மன்னர்கள் வன்னியினுடைய சித்தரசர்களாக இந்த மண்ணிலே ஆண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் ஒரு இறமையுள்ள இனமாக இருந்த பொழுது, சுயாட்சியோடு வாழ்ந்த பொழுது, நாங்கள் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்து இந்த மண்ணுக்குரிய தேசிய இனமாக அடையாளத்தோடு வாழ்ந்த காலங்களில் அந்த மக்களை ஆட்சி புரிந்த ஒரு சித்தரசனான அக்ராசன் என்கிற அக்ராயன் மன்னனுக்கு அன்று வணக்கம் செலுத்த சென்ற பொழுது அந்த இடங்களிலே கொடிகளை கட்டுவதற்கு, வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு சோதனைகளை செய்வதற்கு அக்ராயன் போலீசார் தடை விதித்திருந்தார்கள். அதையும் மீறி அவரோடு பேசி அங்கு கட்டப்பட்ட கொடிகளை மாலை நேரம் ஒரு போலீசார் அங்கிருக்கிற பொறுப்பதிகாரியினுடைய உத்தரவோடு கொடிகளை அறுத்திருக்கிறார். சம்பந்தனையாவுடைய நிகழ்வுகளுக்காக கட்டப்பட்ட கொடிகளையும் அந்த இடத்திலே அறுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு பக்கத்திலே அரசாங்கம் ஒரு ராஜ மரியாதையோடு அவருக்கு வணக்கம் செலுத்துவதாக காட்டி 2 குதிரைகளையும் கொண்டு வந்து திருகோணமலையிலே நீங்கள் விட்டு அந்த மக்களுக்கு முன்னால் படம் காட்டி கொண்டிருக்கிற அதே நேரம் இன்னொரு இடத்திலே சம்பந்தனையாவுடைய வழக்க நிகழ்வு நடைபெறுகிற பொழுது கொடிகளை அறுக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே உள்ள போலீசாருடைய நடவடிக்கை என்ன? அங்கு ஒரு வகையானது, இங்கே இன்னொரு வகையானதாக இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிற இந்த விடயங்கள் மிகவும் மோசமானது. இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த விடயங்களில் முதலிலே நீக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு உயர்ந்த சபையிலே வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சி பிரச்சனைகளை பேசுவதல்ல, இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய தேவைகளை பற்றி பேசுவதற்கு அல்ல, இந்த நாட்டினுடைய உண்மையான நிலவரங்களை கேட்டு அதற்கேற்ற வகையில் நடப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் நேற்று முன்தினங்களிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள், சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஒரு சம்பவம். இதற்கு காரணம் என்ன? எங்கே இருந்து இந்த பிரச்சனை எழும்பியிருந்தது?
சாவகச்சேரி என்கிற ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற இடமாக மாறியிருக்கிறது. காரணம், அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நியமனம், அவருடைய செயல்பாடுகள் சரியா பிழையா என்பதல்ல. ஆனால் நான் கேட்கிறேன், ஒரு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு எவ்வாறு மீறியது? மாகாணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சுகாதார பணிப்பாளர், அந்த மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணருக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது? ஜிஎம்ஓஏ என்கிற அரச மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு வேரவில் வைத்தியசாலை அல்லது வட்டக்கச்சியில் இருக்கிற வைத்தியசாலை, எழுவதீவு அனலதீவு தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியரை நியமனம் செய்வதென்றால் அந்த ஜிஎம்ஓஏ என்பது தன்னுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜிஎம்ஏ என்கிற நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு, அந்த தொழிற்சங்கம் இவ்வாறான பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல வைத்திய நிபுணர்களுடைய வைத்தியருடைய நியமனங்களில் தங்களுடைய கரிசனையை செய்வதில்லை. அவர்கள் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன், சரி பிழை என்பதற்கப்பால் அந்த வைத்தியசாலையில் இருந்த தேவைகள், அங்கே இருந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருந்த குமுறல்கள், குறிப்பாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் தென்மராட்சியில் இருந்த பசுந்தேசம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இது தொடர்பாக பல தடவைகள் பல கடிதங்களை ஆளுநருக்கு எழுதியிருக்கிறார்கள், மத்திய சுகாதார அமைச்சுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவை தொடர்பிலே கரிசனை கொள்ளப்படவில்லை. அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறைகளுக்கான எந்த ஒரு காட கிரியேஷனும் இதுவரை செய்யப்படவில்லை. அண்மையிலே ஜனாதிபதி வந்து கிளிநொச்சியிலே வடக்கு மாகாணத்துக்கான பெண்கள் மருத்துவ நிலையத்தை திறந்து வைத்தார். ஆனால் அந்த பெண்கள் மருத்துவ நிலையம் இயங்குவதற்கான எவ்வளவு ஆளணி, எத்தனை வைத்தியர்கள் தேவை, அங்கே எத்தனை தாதியர்கள் தேவை, யார் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆளணிக்குரிய நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே பிரச்சனைகளுக்கான தளம் என்ன? அவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப, நான் நினைக்கிறேன் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது 13வது திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விடுதலை புலிகளுடைய தலைவர் சுதுமலையிலே சொன்ன சரியான விளக்கம் இதுதான். இது ஒரு நிர்பந்திக்கப்படுகிறது, இது எங்கள் மீது திணிக்கப்படுகிறது, எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு சர்வதேச ஒழுங்கு கருதி அல்ல இந்தியாவினுடைய நல்லெண்ணம் கருதி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் மனப்பூர்வமாக இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுதுமலையிலே பிரகடனம் செய்திருந்தார். அந்த ஒரு ஒற்றை ஆட்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்த அந்த 13வது திருத்தம் என்பது இன்று எவ்வளவு கேலிக்கூத்தாக மாறியிருக்கிறது. சம்பந்தனையாவுடைய மரணச்சடங்குகளை வைத்து நாட்டினுடைய ஜனாதிபதி குறிப்பிடுகிறார், போலீஸ் அதிகாரம் இல்லாத ஏனைய அதிகாரங்களை பற்றி நாங்கள் பேசலாமன், இங்கே காணி அதிகாரம், காணி அதிகாரம் என்று சொல்கிறார்கள். வனவள திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது, வன ஜீவராசிகள் திணைக்களம் காணிகளை பிடித்திருக்கிறது, தொல்லியல் திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது, மகாவலி அதோரிட்டி தன்பாட்டுக்கு காணிகளை பிடிக்கிறது, கடலோர காவல் திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது, கனியமணல் திணைக்களம் தன்னுடைய இஷ்டப்படி அவர்கள் அனுமதிகளை வழங்குகிறார்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் இவ்வாறு காணிகளை பிடித்து வைத்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் லேண்ட் பவர் காணி அதிகாரம் தருகிறோம் என்றால் எவ்வாறு இந்த காணிகளை ஒரு மாகாணம் தன்னால் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த முடியும்? சாதாரணமாக யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற 13,000 காணியற்றோருக்கு காணியை வழங்குகின்ற அதிகாரம் ஒரு மாகாண ஆளுநருக்கு இல்லை. நான் அவருக்கு பல கடிதங்கள் எழுதியிருந்தேன், அவரால் வழங்க முடியாமல் இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 4,000 பேருக்கு காணிகள் இல்லை, சொந்த காணிகள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற இடங்களிலே காணி வழங்குவதற்கு காணி அதிகாரம் அந்த மாகாணத்துக்கு இல்லை. அதேபோல இன்று சுகாதார அதிகாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே யாழ்ப்பாண மாகாண பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவ்வாறு இருந்த பொழுதும் கூட அதனை ஏதோ ஒரு வகையிலே அந்த மக்கள் சமாளித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த 13வது திருத்தம் என்பது தமிழ் பேசும் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக மொழி அடிப்படையிலான, தமிழ் மொழி அடிப்படையிலான ஒரு தீர்வாக இந்த மாகாண சபைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுகின்றவர் அந்த பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய மாகாண பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கிறார், அவரால் தமிழில் பேச முடியாது. நான் நேற்று அவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் மொழி ரீதியாக ஊடாட முடியவில்லை, அவரோடு பேச முடியவில்லை.
நான் நேற்று வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறையின் செயலாளர், வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர், மத்திய சுகாதார அமைச்சினுடைய அமைச்சர் ரமேஷ் பத்ரன், மற்றும் அங்கே இருக்கின்ற மாகாண பணிப்பாளர், சுகாதார பணிப்பாளர் உட்பட பல பேரோடு, யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார பணிப்பாளர் உட்பட பலரோடு நான் பேசியிருந்தேன். ஆனால் எல்லோரிடம் இருந்த எண்ணங்கள், இந்த பிரச்சனையை தீர்ப்பது, அங்கிருந்த மக்கள் எழுச்சி, அங்கிருந்த மக்களுக்கான எண்ணங்கள், அது சரியா பிழையா, முகநூல்களுக்களால் வந்தது அல்லது அது அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்பதல்ல. முகநூல்கள் என்பது இன்று காலத்திலே தவிர்க்கப்பட முடியாது. இங்கே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளோ அல்லது முகநூல்களோ அல்லது எந்த விடயமும் அது காலத்தினுடைய சூழல். இதை விட இன்னும் வேகமான இலத்திரனியல் ஊடகங்கள் வரக்கூடும். ஆனால் அவ்வாறு வருகிற பொழுதெல்லாம் இவற்றை கையாளுகின்ற இளைஞர்கள், இருக்கிற மக்கள் இதனை சரியாக கையாளுகிறார்கள். அதனைத்தான் சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்டகால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஒரு சரியான விசாரணை வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன், வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார். அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது, மின்புறப்பாக்கி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள். அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார், அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும், ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இவற்றுக்கான நீதி வேண்டும். அது டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். பொய்கள் வதந்திகள் வெளியிலே வரக்கூடாது. உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மக்கள் திரண்டார்கள். மக்களுடைய எண்ணங்கள் அங்கே அவருடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த உணர்வுகள் ஒரு இன்று நேற்று வந்ததல்ல. ஒரு ராமநாதனுக்கானதாக நான் பார்க்கவில்லை. அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியருக்காகத்தான் அந்த மக்கள் அதிலே திரண்டிருந்தார்கள் என்பதல்ல. அவர்களிடம் இருக்கிற நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் அவருடைய கரிசனைகள், தங்களுடைய வைத்தியசாலை தொடர்பிலே, குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும், அங்கே இருக்கின்ற ஏஎன்இ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியன் யூனிட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும், சரியான முறையில் இயங்க வேண்டும், அதற்குரிய காடர் ஆளணி விவரம் சரியாக வழங்கப்படவில்லை, அதற்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லை, அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டவையில் உரிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை, மின்சாரங்களில் தடை இருக்கிறது. இது நீண்ட காலம் சாவகச்சேரியினுடைய பசுந்தேசம் என்கிற அமைப்பும் சாவகச்சேரிக்கான ஒன்றியம் என்பதும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற வர்த்தக சங்கம் உட்பட அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருமே இதனை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் கரிசனை கொல்லப்படாததால் வந்த விளைவுதான் ஒரு மக்கள் திரட்சியை, மக்களுடைய ஒரு தானாக சேர்ந்த ஒரு கூட்டத்தை நேற்று நான் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக பார்த்தேன். அவை மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகளை சரியாக புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். குறிப்பாக மக்களுடைய உணர்வுகள் முக்கியமானவை, அது சாதாரணமானதல்ல. ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து எழும்புகிற நெருப்பு போல அந்த மக்களுடைய உணர்வுகளை, அந்த மக்களுடைய எண்ணங்களை சரியான முறையில், நீதியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இது குறிப்பாக நான் நினைக்கிறேன், மத்திய அமைச்சினூடாக இந்த 13 திருத்தம் வந்த போர்வையிலே இப்பொழுதும் திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றுவதற்காக கையாளப்படுகின்ற இந்த திட்டத்துக்குள்ளே இது ஒரு தந்திரமாக கையாளப்பட்டிருக்கிற ஒரு விடயம். ஆனால் மக்களுக்கு இது ஒரு தெளிவாக விளங்கி இருக்கிறது. இந்த 13 திருத்தம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு சரியான தீர்வை தராது, இது ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்காது, எங்களுடைய மக்களை இது தெருவுக்கு இழுக்கும் என்பதை நேற்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால் கூடிய மக்களுடைய எழுச்சியும் அவருடைய எண்ணங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், முதல்ல சிந்தியுங்கள். இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர வேண்டும், இந்த நாட்டில் ஒரு நியாயமான நிரந்தரமான சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அது சமஷ்டி அடிப்படையிலான இந்த தேசிய மக்களுடைய, தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை முன்வையுங்கள். வைத்துவிட்டு நீங்கள் பேசுகிற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர சமாதானமும் ஒரு உண்மையான அபிவிருத்தியும் ஏற்படும், அதற்கான ஒரு வழியை திறவுங்கள். வெறுமனே பொய்களை திரும்ப திரும்ப உரைக்க வேண்டாம் என்று இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டு தயவு செய்கின்றேன். நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. இலங்கட்ட கரு ஜீவன் தொண்டமான் மந்திரி எமத்துமா ஒபதுமாட்ட வினாடி எக்கோலாக விசி காக்தீனோ 21 மினிட்ஸ். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்தியாகணும் இந்த சபைக்கு, சபைக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் தான். எல்லாருக்குமே தெரியும் இந்த 1700 ரூபா சம்பள பிரச்சனை என்ன நிலவரத்தில் இருக்குன்னு.
சில பேர் வந்து மக்களை தூண்டி விடுறதுக்கு சந்தோஷப்பட்டு மக்களை தூண்டி விட்டுட்ருக்காங்க. அதாவது இந்த சம்பளம் கிடைக்காது, அரசாங்கம் நாடகம் ஆடுது, எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆரம்பத்தில் நாங்கள் 1700 ரூபா சம்பளம் கோரிக்கை வைக்கும்போது ஜனாதிபதி அவர்கள்கிட்ட, நாங்கள் வெறுமனே ஒரு அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கல. 2021 1000 ரூபா சம்பளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். 2021 2023 வரைக்கும் அந்த 1000 ரூபா சம்பளம் நடைமுறையில் இருந்துச்சு. ஒவ்வொரு 2 வருஷமும் கூட்டப்பந்து இருக்க காலப்பகுதியில் ஒவ்வொரு 2 வருஷமும் மலையக மக்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா சம்பளம் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த 2024 வந்த பிற்பாடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் முன்னால் வரல. நாங்கள் பல்வேறு தடவை நாங்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனங்களை வந்து மறுபடியும் அழைப்புதல் கொடுத்தோம். தொழிலமைச்சர் அழைப்புதல் கொடுத்தார், ஜனாதிபதி அவர்களும் கூப்பிட்டு கலந்துரையாடினார். ஆனால் அவ்வளோ பேசி கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேணும்னே இந்த மக்கள் அதே சம்பளத்தில் தான் வச்சிருக்கணும்னு ஒரு சுயநலமான சிந்தனை. அதை காரணமாக வச்சு தான் நாங்களும் சொன்னோம், சரி நாங்கள் சம்பள நிர்ணய சபைக்கு போகிறோம். சம்பள நிர்ணய சபையின் ஊடாக 1700 ரூபா சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சோம். அந்த 1700 ரூபா சம்பளம் கூட நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், இது அரசியல் நோக்கத்தில் நாங்கள் இது 1700 ரூபா என்கிற இலக்கை வைக்கல. இந்த 1700 ரூபாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வருஷமாக நாட்டின் பணவீக்கம் வந்து 73.8%. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்க வாழ்வாதார செலவுக்கு மக்களுக்கு சம்பளம் 1738 ரூபா கிடைச்சாகணும். ஆனால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க, நாங்கள் 1000 ரூபாக்கு மேலே ஒரு ரூபா கூட நாங்கள் கூட்டி கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து பல்வேறு ப்ரப்போசல்ஸும் கொடுத்தோம், பல்வேறு ஆவணங்களும் தயாரித்து சமர்ப்பித்தோம். ஆனால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க, நாங்கள் அடிப்படை சம்பளத்தை அதே 1000 ரூபாவில் வச்சுருக்குறோம், ஆனால் மற்ற அலவன்சஸை நாங்கள் கூட்டி கொடுக்குறோம். அப்போ நானும் திருப்பி கேட்டேன், சரி இன்னைக்கு பெருந்தோட்டத்துறையில் இருக்க முகாமையாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சம்பளத்தை அதிகரித்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கிறாங்க, அவங்களோட அலவன்சஸை மட்டும் அதிகரிக்கலாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தில் தேயிலை பறிக்கிற மக்களுக்கு ஒரு சட்டம், அது ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கையெழுத்து போடுற இன்னொரு ஆளுக்கு இன்னொரு சட்டம், அதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் நாங்கள் சொன்னோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்து அனைத்து கட்சிகளும் தொழிற்சங்கங்கள் கிட்டையும் நாங்கள் என்றைக்குமே ஒன்றிணைந்து தான் செயல்படணும்னு நினச்சிருக்கோமே தவிர, இல்லை இது நாங்கள் மட்டும்தானே இன்றைக்கி நாங்கள் பேசுனது கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து சம்பளம் வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் வெறுமனே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட அங்கத்துவர்களுக்கு மட்டும் நாங்கள் வாங்கி தரல, அனைத்து தொழிற்சங்கங்களுக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து இது சம்பந்தமாக ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கணும் தான் நான் ஒரு கோரிக்கை விடுறேன். காரணம் என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும், மக்கள் வந்து 3 வேளை உணவு சாப்பிடணும். நான் 2020 கொரோனாக்கு முன்னால், கொரோனா தொற்று நோய்க்கு முன்னால் 2020 மலையகத்தை பொறுத்த வரைக்கும் வறுமையின் விழுக்காட்டு வந்து கிட்டத்தட்ட 23% இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கொரோனாவுக்கு பிற்பாடு, பொருளாதார நெருக்கடிக்கு பிற்பாடு 56% வந்து நிற்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் வேறு எதுவுமே இல்லை, இந்த நாள் கூலி முறைமை தான். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஏன்னா பல்வேறு பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க, தொழிற்சங்கங்கள் தான் இந்த நாள் கூலி முறைமையை விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு முழுமையான போய். நாங்கள் வந்து நாள் கூலி முறைமையை விரும்பலை, நாங்கள் வந்து ஒரு நிரந்தர தீர்வை தான் எதிர்பார்க்குறோம். நானும் பார்த்தேன், கடந்த 2 நாளாக சில தொழிற்சங்க தலைவர்கள் சொல்கிறாங்க, இல்லை சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கணும்னு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம், கட்டாயம் ஆக்கலாம். ஆனால் 115,000 தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கணும்னா அது ஒரு இரவில் பண்ண முடியாது. அது ஒரு 3 வருஷம் போகும், இல்லாட்டி 5 வருஷம் போகும். ஆனால் அது வரைக்கும் மக்கள் அதே 1000 ரூபா சம்பளத்தில் வச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம் தேவை, கட்டாயம் ஒரு நிரந்தர தீர்வு எடுப்போம். ஆனால் அந்த நிரந்தர தீர்வு எடுக்கிற வரைக்கும் தற்காலிகமாக மக்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம் தேவை. அதனால தான் நாங்கள் இந்த 1700 ரூபா கோரிக்கையை முன் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் சம்பள நிர்ணய சபை கூடுச்சு. சம்பள